Hi friends, welcome to All in All Ambi channel. இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல டேஸ்டியான ரொம்பவே ஈஸியான மலாய் குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஸ்பெஷல், இது வந்து நான் ஒரு ஸ்பெஷல் டேக்காக செய்யறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து திக்கான ஃபுல் கிரீம் மில்க், அதாவது நீங்க வந்து ஆரஞ்சு கலர்ல, ப்ரௌன் கலர்ல அந்த மாதிரி பேக்கெட்ல இதெல்லாம் போட்டிருக்கோம், அதுல வந்து ஃபுல் கிரீம் மில்க் அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபேட் அதிகமா இருக்கிற மில்க் அதை வந்து வாங்கி சூடு பண்ணி வச்சிருக்கோம். இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொங்குற வரைக்கும் நம்ம வந்து ஹைல வச்சே வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு இருக்கலாம். அது வந்து பொங்கினதுக்கு அப்புறமா நாம சிம்ல வச்சு கலக்கணும், நல்லா ஏடெல்லாம் வரும். ஸோ அப்ப வந்து பால் திக்காகும். அப்போ சைட்ல வந்து இந்த மாதிரி சைட்ல இருக்குது இல்லையா, அந்த சைட்ல இருக்கிறது வந்து ஏடுல இருந்து ஃபார்ம் ஆகும், சைட்ல மலாய் மலாய் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து அது வரைக்கும் நீங்கள் வந்து கலரி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து இது நல்லா பொங்குது. இந்த மாதிரி பொங்கி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்துடும். அதே சமயத்தில் பொங்கினோடனே நல்லா வந்து உங்களுக்கு அந்த திக்னஸ் வரும்போது பால் வந்து பாலோட குவான்டிட்டி வந்து குறையும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து இது பொங்கிட்டு இருக்கு. சமைக்கும்போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சைடில் அப்படியே வச்சுட்டு சைட் பை சைட் நீங்கள் என்ன வேலை பண்ணுறதா அதாவதும் பண்ணலாம். இது வந்து அப்பப்போ நீங்கள் கலக்கி விட்டுட்டு சைடில் நீங்கள் வேறு சமையல் கூட பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து 4 ஐஸ் ஸ்டிக்கு, எனக்கு வந்து 4 குல்ஃபி தேவைப்படும், அதனால நான் 4 ஐஸ் ஸ்டிக் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குல்ஃபி தேவைப்படுமோ அவ்வளோ ஐஸ் ஸ்டிக் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 லிட்டர் பாலுக்கு நீங்கள் வந்து 200ல இருந்து 250 கிராம் வரைக்கும் சர்க்கரை எடுத்துக்கலாம். இது வந்து பால் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா போடணும். இப்போ வந்து இது நல்லா பால் வந்து நல்லா சுண்டிடுச்சு, இவ்வளோ திக்னஸ் கொஞ்சம் திக்னஸ் வந்தால் போதும். அதுக்கப்புறம் சர்க்கரை போட போட இன்னும் திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு. நான் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை இதில் போட்டு நல்லா கலக்கி விடுறேன். இப்போ நான் அதுக்குள்ளே நம்ம வந்து ஏலக்காய் தூள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காய் தூள் வந்து இவ்வளோண்டு நாம் எடுத்துக்கிட்டோன்னா போதும். ஜஸ்ட்டு இதுவும் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக போடுறோம் நாம. இதுலயே வந்து சில பேர் சாஃப்ரானும் போடுவாங்க, அது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா போட்டுக்கலாம், அதுவும் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ வந்து நல்லா நாம போட்டிருந்த சர்க்கரை வந்து ஃபுல்லா கரையணும், அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூளை போடலாம். இப்போ வந்து நான் ஒரு 5-6 பாதாம் எடுத்திருக்கேன். இந்த பாதாமை வந்து நாம் என்ன பண்ணனாலாம் நல்லா நுணுக்கிக்கலாம். இதை வந்து நம்ம குல்ஃபியில் போட போகிறோம். இப்போ வந்து பாதாமை நல்லா நுணுக்கி எடுத்தாச்சு, இவ்வளோ வந்தால் போதும். ஸோ இதை இப்போ வந்து நாம் குல்ஃபி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பால் நல்லா திக்காக வந்திருக்கு, இவ்வளோ திக்னஸ் போதும். ரொம்ப திக்காயிட்டாலும் அப்புறம் ஃப்ரீஸ் ஆகாது. இப்போ நாம் இதை ஃப்ரீசரில் வைக்க ரெடி ஆயிடுச்சு. நாம் இடித்து வச்சுருக்கிற பாதாமையும் ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற மலாய் வந்து மலாயோட நாம் இதை ஊற்ற போகிறோம்.
இப்போ வந்து நாம எடிச்சு வச்சிருக்கிற பாதாம இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நாம இதை போட்டுக்கிறோம். இப்போ வந்து நாங்க பாதாம போட்டு நல்லா கலக்கி விட்டுருக்குறோம். இப்போ இத டம்ளர்ல மாத்த ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம அலுமினியம் ஃபாயில், அதாவது அலுமினியம்ல இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நாம கட் பண்ணிக்கலாம். இது வந்து தேவைப்பட்டா போட்டுக்கலாம் டம்ளர்ல வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து தேவைப்பட்டா நீங்க இது பண்ணிக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ வந்து நாம டம்ளர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நாம ரெடி பண்ண அந்த மிக்சரை ஊற்றிடலாம். இப்போ ஃபுல்லாக ஊற்றியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம். அரை லிட்டர் பாலில் வந்து நீங்கள் ஒரு டம்ளரில் இவ்வளோ ஊற்றுனீங்கன்னா 6 பேருக்கு வரும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற அலுமினியம் ஃபாயிலையும் இந்த ஐஸ் ஸ்டிக்கையும் இப்படி உள்ளே சொருகிட்டு இதை இப்படின்னு உள்ள வச்சு டம்ளரை சுற்றி ரேப் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணணும். இப்போ இதை ரேப் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நாம் இதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சாச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக விடுறதா இருந்தாலும் விடலாம். டக்குன்னு ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீஸானோடனே எடுத்து சாப்பிடலாம். இப்போ வந்து ஒரு நைட் ஃபுல்லாக இதை ஃப்ரீஸ் பண்ண விட்டுட்டோம். ஸோ இப்போ இதை எடுக்கலாம், ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா ஒரு ட்ரிக் இருக்குன்னு. ஸோ இது மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து நாம் இந்த எடுத்து வச்சிருக்கிற ஐஸ் எல்லாம் ஐஸ் டம்ளர்லாம் வைக்கணும். வச்சுட்டு இதை திறந்து மெதுவாக ஆட்டி ஆட்டி எடுக்கணும். இப்போ நமக்கு இந்த குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் இதை வீட்லேயே செய்யலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்னாலும் நீங்கள் வந்து அந்த ஷேப் டம்ளரில் போட்டுக்கலாம். பெருசாக வேணும்னாலும் பெரிய டம்ளரில் போட்டுக்கலாம். என் அம்மா பர்த்டேக்கு ட்ரீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க ஆல் இன் ஆல் அம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.